Hi friends, last video la nama vandha CAD/CAM CAE pathi paathom and then industrial 4.0 pathi paathom. Innikku nama enna paaka porom appadina finite element analysis. Adhaadu or company la vandha product manufacture pandranga appindrappo andha product endha alavukku safer ah irukku appindradhu or periya problem ave irukku. Like enna solradhu ipo or 100 products manufacture pandranga appindrappo adhula vandha pathina or 20 products ah vandha ஸ்க்ராப்பில் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். இல்லை எனக்கு வந்து 100 ப்ராடக்ட்ஸில் மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பிபிஎம்னு சொல்லுவாங்க, ப்ரிசிஷன் மேக்கிங். ஸோ ப்ரிசிஷன் மேக்கிங்னா எனக்கு 100% வந்து குவாலிட்டி வரணுன்றது டெஃபினட்டாக எந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இன் தட் கேஸ் வாட் வி கேன் டூ, ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும் போது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை நான் ரியல் டைம் மேனுஃபேக்சரிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நான் வந்து அந்த ரியல் டைம் மேனுஃபேக்சரிங் போகிறதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி CAD/CAM CAE பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா ANSYS. ஸோ ANSYS-ன்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ அனலைசிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன சேஃப்டிக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் டைம் மேனுஃபேக்சரிங் போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் நம்ம சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து மாடல் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிவிட்டு அது வந்து ஃபெயிலியர் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரோட்டோடைப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வி கேன் டூ த மாடல் வித் கேட்டியா, சாலிட் ஒர்க்ஸ், அதிலலாம் மாடல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாடலை ANSYS-ன்ற ஒரு சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பொதுவாக அனலிட்டிக்கல் அப்படின்னாலே என்னென்னா, நம்ம வந்து ஃபார்முலா பேஸிஸில் கால்குலேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ANSYS-ஐ பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸுமே இன்பில்ட்டாக உள்ளே இருக்கும். ஸோ லைக் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் தியரம் ஆர் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், இதெல்லாமே உள்ள டீஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டில் பண்ணுவோம், கம்பெனிக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கில் நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் எனக்கு இது வந்து பெண்ட் ஆகும், இல்லை எனக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரியணும். ஸோ இன் தேட் கேஸ் நான் இதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹேமர் வச்சு அடித்து பார்க்குறதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை ஒரு ப்ரோட்டோடைப்பாக ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ANSYS சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு போயிட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைட் ஃபிக்ஸடாகவும் இன்னொரு சைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஃபைண்ட் அவுட் எந்த அளவுக்கு இது டீஃபார்ம் ஆகும், பெண்ட் ஆகும், ப்ளஸ் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் தென் அதோடைய ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ். நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸில் என்னெல்லாம் படிச்சிருப்போமோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட மேஜர் இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகும்போது சேஃபராக வரணுன்றது தான் இதோட மோட்டோ. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ANSYS சாஃப்ட்வேர் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம CAD/CAM படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் போதும், 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் போதும், நம்ம கம்பெனிக்குள்ளே டைரெக்டாக போய் என்ட்ரி லெவலில் போகலாம். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு 2 இயர்ஸ், கண்டிப்பாக வந்து NX/CAM படித்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கம்பெனி உள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். இதே வந்து ஒரு என்ட்ரி லெவலில் போகணும், ஆட்டோகேட் படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் டேரக்ட்லி கோ இன்டு த கம்பெனி. பட் ஆனால் ANSYS-ஐ பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோடைப் மாடலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ப்ளஸ் டிசைனிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ANSYS-ல கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து எனக்கு ANSYS ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட்டு மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் தான் இது. ஜென்ரலாகவே வந்துட்டு மாடலிங் சாஃப்ட்வேரை விட ரொம்ப டஃப்பரான ஒரு சாஃப்ட்வேர் தான் ANSYS. ஸோ அப்போ ANSYS-ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரோட்டோடைப் மாடலிங் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ், NX/CAD தெரிஞ்சிருக்கணும், சாலிட் ஒர்க்ஸ், ஈவன் ஆட்டோகேட் டிராஃப்டிங்கிலேருந்து க்ரியோ, கேட்டியா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே CAD ஸ்கூலில் என்னென்ன அனாலிசிஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டூ இன் ANSYS ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல்ன்றப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியரை கால்குலேட் பண்ணுறது. அண்ட் சேம் வே வி ஹாவ் தெர்மல் அனாலிசிஸ், இதே ஆப்ஜெக்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கண்டக்ட் ஆகுது, இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரேடியேட் ஆகுது, ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் என்ன ஆகுன்றதையும் நான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் சேம் வே இது இல்லாமல் நம்ம அட்வான்ஸ்டாக என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோடல் அனாலிசிஸ், பக்லிங் அனாலிசிஸ், ஹார்மோனிக் அனாலிசிஸ், CFA,
and then we have response. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ் இண்டஸ்ட்ரியலில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணி தரோம். அண்ட் ப்ளஸ் கேட் ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சிஸ் சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு பார்ட்னர். ஸோ அதனால் நீங்கள் இங்கே படிக்கும் போது ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் ப்ரோக்ராம் யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் வித் ஆன்சிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் யுவர் ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றத இந்த சாஃப்ட்வேர் தான் டிசைட் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக இந்த சாஃப்ட்வேர் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், டைரெக்டாக கேட் ஸ்கூல் வாங்க. வி கேன் ஹாவ் அ லைவ் டெமோ ஆன் ஆன்சிஸ் அண்ட் ஃபர்தர் யூ கேன் ஹாவ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் டேக் யுவர் கிளாஸஸ். ஓகே, தேங்க் யூ கைஸ், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.